தனிஷ் ஜுவல்லரி கிளை திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. நெல்லை புதிய பேருந்து நிலையம் அருகில் திருவனந்தபுரம் சாலையில் தனிஷ் ஜுவல்லரி புதிய கிளை தொடங்கப்பட்டுள்ளது. திறப்பு விழாவில் ஜுவல்லரி ஷோரூமை தென்மண்டல வணிக தலைவர் திரு சரத், மண்டல வணிக மேலாளர் திரு நரசிம்மன் மற்றும் ஏரியா வணிக மேலாளர் திரு வசந்த் ஆகியோர் திறந்து வைத்து சிறப்பித்தார்கள். அதேபோன்று டைட்டன் வேர்ல்டை வாட்சஸ் S1 ரீஜனல் பிஸ்னஸ் மேனேஜர் திரு அருண் பிரசாத் திறந்து வைத்து சிறப்பித்தார். திறப்பு விழாவில் திருநெல்வேலி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் தலைவர் குணசிங், ரோட்டரி மாவட்ட தலைவர் ஜெசிந்தா தர்மா, தனிஷ் ஜுவல்லரி கட்டிட உரிமையாளர் ஜான் தங்கம் குடும்பத்தினர், டாக்டர் காஞ்சனா சுரேஷ், முன்னாள் ரோட்டரி தலைவர் ஆறுமுக பாண்டியன், ரோட்டரி வருமாண்டு கவர்னர் முத்தையா பிள்ளை மற்றும் குடும்பத்தினர், சர்பராஜன் நிர்மலா, எஸ்டிசி கல்லூரி முதல்வர் டாக்டர் உஷா காட்வின் ஆகியோர் குத்துவிளக்கை ஏற்றி வைத்து சிறப்பித்தார்கள். மேலும் நெல்லையில் தனித்திறமையுடன் செயல்பட்டு சமூக பங்காற்றிய மற்றும் தங்கள் துறையில் சிறந்து விளங்கும் 12 பெண்களுக்கு பாரம்பரியத்துடன் புதுமையையும் புகுத்தி சாதனை புரிந்தவர்கள் என புதுமை பெண் பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டார்கள். டாக்டர் நிர்மலா விஜயகுமார், டாக்டர் சுமா பிரியா, டாக்டர் காஞ்சனா சுரேஷ், டாக்டர் கல்யாணி, திருமதி ஜாஸ்மின் சார்லஸ், செல்வி கனகசுபா, திருமதி செல்வி லக்ஷ்மணன், செல்வி சுப்லக்ஷ்மி முருகானந்தம், செல்வி வாணி உட்பட 12 பேர் கௌரவிக்கப்பட்டார்கள். முன்னதாக திறப்பு விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் தனிஷ் ஷோரூமின் நெல்லை கிளை மேலாளர் திரு ஹரிகிருஷ்ணன் அனைவரையும் வரவேற்றார். திறப்பு விழாவில் தொழிலதிபர்கள், முக்கிய பிரமுகர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், வாடிக்கையாளர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடக்க விழாவின் ஒரு பகுதியாக வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் ஒரு தங்க காசு இலவசமாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
In fact, factory visiting
மீண்டும் ஒரு முறை எல்லா பிரச்சனைகளும் என்னோட அனுமான நன்றி.